ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் அத்தி சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி சன்சூட் பார்க்க போகிறோம். இது குட்டி பேபிஸ்க்கு அழகாக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு. இதோட ட்ராயிங் பார்த்துட்டு அப்புறமா நம்ம பேப்பர் கட்டிங்கில் நான் எப்படின்றத நான் போட்டு கட்டுறேன். இப்போ வாங்க, அதுக்கு தேவையான அளவுகளை பார்க்கலாம். இது இந்த இது எப்படி வரையணும்னு பார்க்கலாம். முதல்ல வந்து கீழே உள்ளதை மட்டும் நான் இப்போ காட்டுறேன். கட்டி வரும். இப்போ அது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சீ சுற்றளவு மட்டும்தான் இப்போதைக்கு வேணும். சீட்டும் இடுப்பு மட்டும்தான் தேவை, ஏன்னா கீழ் பார்ட்டு தானே. அதனால் இப்போ வந்து இந்த உங்களுக்கு நம்பர் போட்டு தான் ஈஸியான மெத்தடில் சொல்லித்தரேன். ஒன்றுலேருந்து ரெண்டுன்றது இந்த சீட் சுற்றளவு 24 இருக்குது. அதை மூணாவது வாய்ப்பாடால் பெருக்குனா எவ்வளோ வருதோ அந்த அளவை தான் நீங்கள் இந்த ஹைட்டாக வைக்கிறீங்க. ஒன்றுலேருந்து இந்த மூணுன்றது பட்டியோட அளவு வந்து 1.5 சேர்க்குறீங்க. இங்கே பண்ண அளவு எவ்வளோ வருதோ அந்த அளவோட இந்த 1.5 சேர்த்து நீங்கள் மொத்த ஹைட்டாகவே நீங்கள் இப்படி வச்சிடுறீங்க. வச்சுட்டு இந்த மூணுலேருந்து இந்த 4ன்றது இடுப்பு சுற்றளவு வந்து எவ்வளோன்னு பார்க்கணும். இடுப்பு சுற்றளவு வந்து நமக்கு 22. அந்த 22 நாலால் பெருக்கி எவ்வளோ வருதோ அதோட ப்ளஸ் 1.5 தையலுக்கு சேர்க்குறோம். அந்த அளவை தான் நீங்கள் மூணுலேருந்து 4 வைக்கணும். இந்த 4லேருந்து 5ன்றது இந்த 1லேருந்து 3 அந்த பட்டியோட அளவு சொன்னீங்களா, அந்த அளவு. உங்களுக்கு இப்போ டிராயிங்க்காக சொல்கிறேன், துணியில் போடும்போது நீங்கள் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை, பேப்பரில் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து 5லேருந்து 6ன்றது இந்த சீட் சுற்றளவு நான் சொன்னேன்ல, இந்த இது எப்படி வரையணும்னு பார்க்கலாம். முதல்ல வந்து கீழே உள்ளதை மட்டும் நான் இப்போ காட்டுறேன். கட்டி வரும். இப்போ அது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சீட் சுற்றளவு மட்டும்தான் இப்போதைக்கு வேணும். சீட்டும் இடுப்பு மட்டும்தான் தேவை, ஏன்னா கீழ் பார்ட்டு தானே. அதனால் இப்போ வந்து இந்த உங்களுக்கு நம்பர் போட்டு தான் ஈஸியான மெத்தடில் சொல்லித்தரேன். 1லேருந்து 2ன்றது இந்த சீட் சுற்றளவு 24 இருக்குது. அதை மூணாவது வாய்ப்பாடால் பெருக்குனா எவ்வளோ வருதோ அந்த அளவை தான் நீங்கள் இந்த ஹைட்டாக வைக்கிறீங்க. ஒன்றுலேருந்து இந்த 3ன்றது பட்டியோட அளவு வந்து 1.5 சேர்க்குறீங்க. இங்கே பண்ண அளவு எவ்வளோ வருதோ அந்த அளவோட இந்த 1.5 சேர்த்து நீங்கள் மொத்த ஹைட்டாகவே நீங்கள் இப்படி வச்சிடுறீங்க. வச்சுட்டு இந்த மூணுலேருந்து இந்த 4ன்றது இடுப்பு சுற்றளவு வந்து எவ்வளோன்னு பார்க்கணும். இடுப்பு சுற்றளவு வந்து நமக்கு 22. அந்த 22 நாலால் பெருக்கி எவ்வளோ வருதோ அதோட ப்ளஸ் 1.5 தையலுக்கு சேர்க்குறோம். அந்த அளவை தான் நீங்கள் 3லேருந்து 4 வைக்கணும். இந்த 4லேருந்து 5ன்றது இந்த 1லேருந்து 3 அந்த பட்டியோட அளவு சொன்னீங்களா, அந்த அளவு. உங்களுக்கு இப்போ டிராயிங்க்காக சொல்கிறேன், துணியில் போடும்போது நீங்கள் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை, பேப்பரில் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து 5லேருந்து 6ன்றது இந்த சீட் சுற்றளவு நான் சொன்னேன்ல, இந்த 5லேருந்து 6 சீட்டில் 8 ஒரு பாகம். சீட் சுற்றளவு 24, அது 8 பெருக்கி எவ்வளோ வருதோ அந்த அளவை நீங்கள் இங்கே வைக்கிறீங்க. இங்கே வைக்கிற அளவு, கீழே வைக்கிற அளவு வந்து அதே சீட் சுற்றளவு வந்து 16 ஒரு பாகமாக வைக்கணும். இப்போ உங்களுக்கு அப்படி வைக்க வரல, எனக்கு தெரில அப்படின்னு நினைக்கிறவங்க, இங்கே நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்க, ஒரு 3 வைக்கிறீங்களா, அதில் பாதி 1.5 இங்கேருந்து இங்கே வைக்கிறது 1.5. இப்போ இந்த கோடு வந்துருச்சு, இந்த கோடு வந்து இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணுறீங்க. இதோட சென்டரை குறிக்கிறீங்க. இங்கேருந்து இங்கே ஒரு 1/2 உள்ள 1/2 வெளியில் இன்ச்சு டேப்பில் பாயிண்ட் குறிச்சிட்டு உள் சேப்பு வெளி சேப்புன்னு இது பண்ணுறீங்க. அது பேப்பரில் வெட்டும் போது அதோட ட்ரிக் நான் என்னன்றதை சொல்கிறேன். அதனால தான் வந்து இதை வந்து 8-9 போட்டிருக்கேன். 9-10, 8-9 1/2 வெளியில், 8-10 1/2 உள்ள, அதுதான் அது. இப்போ இந்த இதோடது அவ்வளோதான். இப்போ வந்து மேல் பார்ட் எடுக்கிறோம். மேல் பார்ட்டுக்கு வந்து நமக்கு இடுப்பு வரை உள்ள நீளம் வேணும். அடுத்து வந்து இடுப்பு சுற்றளவு, இது ரெண்டு தான் வேணும். இப்போ 11-12 இந்த இடுப்பு வரை நீளம் 9 இன்ச்சு. நம்ம குழந்தைக்கு எந்த அளவு எடுக்கிறோமோ அந்த அளவு வச்சுக்கலாம். நான் எழுதியிருக்கிறது வந்து 9 இன்ச்னா இந்த அளவை வந்து 9 இன்ச்சாக எடுத்துக்கிறீங்க. இந்த அகலம் பார்த்திங்கன்னா இந்த இடுப்பு சுற்றளவு வந்து 4வது வாய்ப்பாடால் பெருக்கி எவ்வளோ வருதோ அந்த அளவை தான் நீங்கள் இந்த இதாக மடிக்கிறீங்க. பேப்பரை வந்து ரெட்டையாக மடித்து இப்படி வரைகிறது தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த 22 வந்து 4 பண்ணி வந்த அளவை நீங்கள் இப்படி இது பண்ணிடுறீங்க. 1/2 வேணால் தையலுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் எவ்வளோ அளவு வச்சிங்களோ அதே தான் இந்த பக்கம். அதனால தான் 11-12 வந்து இந்த 13-14 சமம். அதில் 11-13 இந்த அகலமும், 12-14 இது எல்லாமே வந்து ஒரே அளவாக இருக்கணும். இந்த அளவு, இந்த அளவு ஒரே அளவு, இந்த அளவு, இந்த அளவு. நீங்கள் ஒரே தான் ஒரு வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் நீங்கள் எடுத்துட்டீங்க. அதுக்கப்புறமா இந்த இப்போ வந்து 14 முடிஞ்சிருக்கு. அடுத்து வந்து இந்த 11-12 இந்த 12 சென்டராக நீங்கள் ஒரு இது பண்ணிடுறீங்க. அந்த இடத்துலேருந்து இந்த 15 இப்போ மேல் பார்ட்டுக்கு வந்து 11-12 இடுப்பு வரைய உள்ள நீளம், இடுப்பு வரை நீளம் நமக்கு 9 கொடுத்துருக்காங்கன்னா அந்த 9 அப்படியே வச்சுறீங்க. அதோட ப்ளஸ் 1/2 வேணால் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். அடுத்து இந்த 11-12 இந்த 13-ன்றது இடுப்பு சுற்றளவு நமக்கு எவ்வளவோ அதை 4வது வாய்ப்பாடால் பெருக்கி அந்த அளவை வந்து நீங்கள் இந்த இடத்துல வைக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா இந்த இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இது இப்படி வந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 11-12 சென்டரை ஆஃபாக பிரிக்கிறோம் தான். அதுதான் 15-16 கோடு எப்படி வந்ததுன்னா இது தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 11-15 சென்ட்ரு பார்த்திங்கன்னா அதில் ஆஃபாக பிரிக்கிறோம். அதுதான் 17-18. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 12-15 சென்ட்ரு வைக்கிறோம் பாருங்கள், அதுதான் வந்து 21-22. அப்படி பாதி பாதியாக பிரிச்சிருக்கேன். முதல்ல
ஒரு ஹாஃபாக பிரிச்சுருக்கோம், அந்த ஆஃப்குள்ளேயே இதை ரெண்டாக பிரிச்சுருக்கோம், இதை ரெண்டாக பிரிச்சுருக்கோம். இவ்வளோதான் இதில் சிம்பிளான வேலை. இது பார்த்தீங்கன்னா பதினொன்றுலேருந்து அந்த 19ன்றது கழுத்தோட அகலம். அகலம் வந்து நீங்கள் வந்து 1.5 இன்ச் அந்த மாதிரி வச்சுக்கலாம், ஏன்னா குட்டி குழந்தைங்க தானே. அடுத்தது வந்து அந்த 11ன்றது இந்த 17 எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குறிச்சிங்க பாருங்கள், அந்த அகலத்துலேருந்து இந்த நம்ம வச்சுருந்த அந்த கோடோடு மட்டும் இணைச்சா போதும். கழுத்து அளவு எவ்வளோ வைக்கணுன்றதே இல்லை, நீங்கள் பாட்டுக்கு இந்த இதுலேருந்து அப்படியே இணைச்சி விட்டால் போதும். இப்போ இந்த 13ல இருந்து நான் வந்து 1 இன்ச் மட்டும் இந்த கோடுக்காக 1 இன்ச் வச்சுட்டு, நீங்கள் வந்து இங்கேருந்து கோடு ஒரு கிராஸாக போட்டுட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறதுதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் உள்ள சென்டராக நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு, இங்கே வந்து 1.5 இன்ச் இருக்க மாதிரி அப்படி வச்சுட்டு தான் நீங்கள் இதை அப்படி இணைக்கணும். இது எப்படி வந்ததுன்னா இதுதான். அதே போல் கீழே வந்து நான் 24ல இருந்து இந்த 22ன்றது கீழே ஃபஸ்ட்டு இதை விட்டுறணும், செகண்ட் இதில் இங்கே 2.5. இங்கே எப்படி 2.5 வச்சிங்களோ அதே போல் தான் நீங்கள் இந்த கீழே இந்த இதை விட்டுட்டு இந்த இடத்துல 2.5 வைக்கிறீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த புள்ளி புள்ளி மட்டும் இருந்து அந்த புள்ளியை இணைக்கிறோம், வேறு ஒன்றுமே இல்லை இந்த இடத்துல. அப்போ இங்கே எது வைக்கும்போது இங்கேருந்து இங்கே வைக்கிறது வந்து 2.75. இங்கே 2.5 வச்ச இடத்துல இன்னும் 1 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் இது உள்ளே தள்ளி வரும். இவ்வளோதான் இதில் வேலை, வேறு ஒன்றுமே இல்லை. கட்டிங்கில் எப்படி போட்டு இந்த சன்சூட் வெட்டுறதுன்றதை நான் வரைஞ்சி காட்டுறேன், பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேப்பரில் வந்து சன்சூட் எப்படி வெட்டுறதுன்றதை காட்டுறேன். இப்போ வந்து இப்படி மடிக்கிறது வந்து இடுப்பு சுற்றளவு 4 1/2 ப்ளஸ் 2.5 இன்ச் வைக்கணும். இப்போ 24 இடுப்பு சுற்றளவுனா அதை 4 பெருக்கி ப்ளஸ் 2.5 இன்ச் சேர்த்து அந்த அளவுக்கு தான் இப்படி மடிக்கிறோம்ல, இந்த மடிக்கிற அளவு வந்து அந்த அளவுக்கு மடிக்கணும். ஏன்னா இப்போ மேலே உள்ள இதுதான் வந்து நம்ம இது பண்ணுறோம், மேல் பார்ட்டுன்றனால இந்த மாதிரி மடித்து, அதுக்கப்புறமா வந்து இதை வந்து ரெட்டையாக மடிக்கணும். ரெட்டையாக மடிச்சிருக்கதை 4 மடிக்கணும். இப்போ இடுப்பு வரை உள்ள உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 14 வச்சுருக்கேன். நீங்கள் வந்து 9 8, சின்ன குழந்தைனா 9 8 அந்த மாதிரி அதோடய ஹைட்டை பார்த்துக்கிட்டு தோல்லேருந்து அதை இடுப்பு வரைய உள்ள அளவை நீங்கள் அளந்துக்கிறணும். நான் உங்களுக்கு வெட்டி கட்டுறதுக்காக கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கட்டுமேன்றக்காக 15 வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை இந்த இதை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறதுக்காக, சீட்டு பெருசாக இருக்குல்ல அதனால் வந்து அதை மட்டும் வெட்டி எடுத்துகிட்டு, உங்களுக்கு இப்போ வந்து நான் வைக்கிற ஹைட் வந்து இப்போ 15 அப்படின்னா அந்த 15 ஹைட்டை வந்து அளவை வச்சு அதையே வந்து தையலுக்காக 1/2 இன்ச் சேர்த்துட்டு அதையே வந்து ரெட்டையாக மடித்து காட்டுறேன். ரெட்டையாக மடிச்சுட்டு இப்போ வந்து இந்த ஹைட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அகலம், இது எல்லாமே வந்து 4 பக்கமும் ஒரே அளவாக இருக்குது. இந்த அளவு தான் நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு சமமாக வச்சுட்டு இப்போ வந்து அந்த கழுத்தோட அகலம் வந்து குழந்தைக்கு வந்து இப்போ 1.5 2 அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறதான். குட்டி குழந்தைனால 1.5 எடுத்துக்கிட்டால் போதும். நான் உங்களுக்கு வந்து 2 வரைஞ்சி காட்டுறேன் அகலம். இது பார்த்திங்கன்னா நான் முதல்ல சொன்னேன்ல ஹைட்டு, அந்த ஹைட்டோட இதோட ப்ளஸ் 1/2 இன்ச் சேர்த்து அந்த உயரத்தை காட்டுறேன். இப்போ வந்து இதோட சென்ட்ரு, இப்போ 15னா அதில் நடு சென்டராக எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பாதியிலையும் 2 பிரிக்கிறேன். அடுத்து கீழே இருக்க அந்த பாதியிலையும் இன்னும் 2 பிரிக்கிறோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இது வருது. இப்போ இங்கேருந்து அந்த தோல் கழுத்தோட அகலம் வந்து 2 இன்ச் வைக்கிறேன். நீங்கள் குட்டி குழந்தைங்கன்னா அவ்வளோ வேணாம், 1.5 வச்சா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா வெறுமனா அந்த இடத்துல மட்டும் குறிச்சிட்டு நீங்கள் அந்த கோடு ஃபஸ்ட்டு கோடு போடுறீங்களே அதோடு இணைச்சி விட்டால் போதும், இவ்வளோதான். அடுத்தது இந்த கார்னர் இருக்குது பாருங்கள், இந்த சைடு வந்து 1 இன்ச் வச்சா போதும். அது எதுக்காகனா ஷோல்டரோட அந்த கிராஸ்க்காக. நீங்கள் ஸ்கேல் வச்சு அப்படியே நீங்கள் கோடு போட்டுக்கணும். இப்போது இந்த கீழே என்ன பண்ணால் இங்கே இந்த இடத்துலேருந்து 2.5 இன்ச் கீழே 2.5, அதே போல் கீழேயும் 2.5 வச்சுக்கணும். அந்த கீழே முடிகிற இடத்துல வந்து 2.75 அல்லது 3 கூட நீங்கள் வச்சுக்கலாம்.
இது எதுக்காகனா அந்த ஷேப்புக்காக நாங்கள் நான் இது பண்ணியிருக்கேன். பி அதுக்கப்புறம் இந்த புள்ளி, அதாவது இந்த செகண்ட் கோடு தேர்டு கோடு இது ரெண்டுக்கு மட்டும் ரெண்டரை ரெண்டரை வச்சுருங்க. அது கீழே வைக்கிறது மட்டும் ரெண்டே முக்கால் அல்லது மூணு வச்சுட்டு அது ஒரு சரிவாக வர்றதுக்காக. அது இப்போ வெட்டிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. இது வந்து நீங்கள் ரெட்டை பீஸாக வச்சு ஒரே அது மேலேயே எந்த ஷேப் இருக்கோ அந்த ஷேப்புக்கு தையல் போட்டு ஒரு பீஸாகவே ஃப்ரண்ட்டில் நல்லா கனமானதாக வச்சுட்டு பின்னாடி வந்து ஒரு கயர் மாதிரி வச்சு அடித்து ரெண்டு பக்கமும் கயர் வர மாதிரி வச்சு அடித்து அந்த ஜட்டியோடு இணைச்சி விடுறதுனால இணைச்சி விடலாம். அப்படி இல்லை நான் இது ஃப்ரண்ட்டும் பேக்கும் மடக்கிறது வந்து வச்சுக்கிறேன். இடுப்பு சுற்றளவு நாலில் ஒரு பாகம், இடுப்பு சுற்றளவு நாலில் ஒரு பாகம் ப்ளஸ் ரெண்டரை இன்ச். இது வந்து 24 அப்படின்றனால 6 ப்ளஸ் 2.5 8 இங்கேருந்து இங்கே வைக்கிறது வந்து 8.5 இருக்க மாதிரி இப்படி மடித்தாச்சு. இந்த உயரம் வந்து எப்படி வைக்கணும்னா அந்த சீட்டு வந்து 27 வந்து மூணாவது வாய்ப்பாடால் இருங்க. 23 27 அந்த அப்படி அந்த 9 கீழேருந்து இங்கே வைக்கும்போது அந்த 9 1.5 இன்ச் வந்து பட்டிக்காக, இங்கேருந்து இங்கே வைக்கும்போது 1.5 இன்ச் பட்டிக்காக. இப்போ இந்தளவு தான் அந்த ஜட்டியோட உயரம். இதை நம்ம இது பண்ணும்போது இப்படி போடணும். அதாவது நான் நிறைய பேப்பர் பெருசாக இருக்குன்றனால மடிக்க வராதுன்றதான் நான் வைக்கிறேன். இப்போ வந்து நம்ம மடிக்கிற அளவு இப்படி இருக்கணும். ஃபோல்ட் அடியில் வரணும். அப்படி இருக்கும்போது இந்த அளவு மொத்த அளவு எவ்வளோன்றத நான் இங்கேருந்து இங்கே வைக்கிறேன். 11 அந்த 11 நான் இப்படி வச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டால் ஃபோல்டு கீழே வரணும், அதனால் இந்த வரைஞ்சதெல்லாம் கரெக்ட் தான். மற்றபடி இந்த அளவுக்கு நம்ம திருப்பி போட்டு எந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணணுமோ அந்த இடம் இப்படி வர மாதிரி வச்சு பண்ணணும். வச்சுட்டு உங்களுக்கு டிராயிங்கில் வரைஞ்ச மாதிரியே தான் காட்டுறேன். அதே 1.5 இது வந்துடுது. மெயின் நமக்கு இந்த ஓரம் தான் இந்த 1.5. இப்போ இங்கேருந்து இங்கே வைக்கிறது வந்து சீட்டு அந்த 27 இருக்குல்ல, 8 ஒரு பாகம் சீட்டு. மூட்ட 24 மீதி பார்த்தீங்கன்னா மிச்சம் 2 3 வந்து அரையா வச்சுக்கலாம். அப்போ இங்கேருந்து இங்கே வைக்கிறது வந்து இந்த அதாவது பட்டியை விட்டுட்டு அங்கேருந்து நான் வைக்கிறது வந்து 3.5. நீங்கள் கீழே வந்து அதே இது சீட்டு வந்து 16 ல் ஒரு பாகம் நீங்கள் உங்களுக்கு இப்படி வைக்க உங்களுக்கு முடியலைன்னா நீங்கள் இங்கே வைக்கிறது 3 3.5 இருந்தால் அதில் பாதி தான் நீங்கள் இங்கே வைக்கணும். இப்போ வந்து 1.75 தான் நான் இங்கே வைக்கணும். இங்கேருந்து இங்கே வைக்கிறது 1.75 தான் வைக்கணும். வச்சுட்டு இது ரெண்டையும் இப்படி இணைச்சி விடணும். ரெடி. இப்போ வந்து இங்கேருந்து 1 1/2 இன்ச் இங்கேருந்து 1 1/2 இன்ச் இப்படி வச்சு இது இப்படி கீழே வந்து மடிப்பான பகுதி, இந்த இடமும் மடிப்பு, இந்த சைடு ஓப்பன் இந்த சைடு ஓப்பன். இப்போ நான் வந்து கட் பண்ணி கட்டிடுறேன். இப்போ இது பண்ணும்போது நான் ஸ்ட்ரைட்டாக இது பண்ணேன். இந்த முதல்ல வெளி ஷேப் தான் விட்டுருக்கேன். இதை வந்து இப்போ இது பண்ணிடுறேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னா இதை விரித்து விட்டு இந்த இடத்துல வந்து அடுத்த ஷேப் இருக்கு இல்லையா அந்த ஷேப், அதாவது இதை நான் இது பண்ணல சும்மா இப்படி இருந்த ஃபோல்டை மட்டும்தான் நான் ரெட்டையாக விரிச்சிருக்கேன். விரிச்சிட்டு இதில் வந்து உள்ளே குழிவாக விட்டேன். இப்போ நீங்கள் அது பண்ணும்போது அப்படின்னா தெரியும் பார்க்கும் மெகா சைஸ். அதாவது கட் பண்ணதை இப்போ உங்கள்கிட்ட விரித்து காட்டுறேன். இந்த மாதிரி தான் வரும். அதாவது ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி குழிவாக இருக்கணும்.
இதை வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி முதுகு பீஸ் சைடும் கொடுக்கலாம், ஃப்ரண்ட்டுக்கும் தனித்தனியாக பேக் ஃப்ரண்ட்டாக வச்சுக்கலாம். இல்லை வேணானா நீங்கள் இதை ஒரே பீஸாக அடிச்சுட்டு, அதாவது ஜட்டியினுடைய ஃப்ரண்ட்டு பகுதினா ஃப்ரண்ட்டு பகுதியில் வச்சு நீங்கள் வந்து வெறுமனா ஒரு இதில் மட்டும் இப்படி வச்சு ஒரு தையல் போட்டுடணும். அதாவது நீங்கள் முதலே வந்து எலாஸ்டிக் வச்சு இந்த சைடு கொடுத்துறீங்க, இந்த காலுக்கும் எலாஸ்டிக் வச்சு கொடுத்துடணும். கொடுத்துட்டு இதை வச்சு இதை வந்து ஒரு சைடு, நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு சைடு மட்டும்தான் நீங்கள் வைக்கிறதுனாலும் வைக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு சைடு கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் ரெண்டு சைடு கொடுக்குறதா இருந்தால் மேலே இது வைக்கலாம், கயர் மாதிரி வச்சு எனக்கு பட்டன் வைக்கிற மாதிரி வைக்கலாம். இல்லை வேணா நான் ஒன்றா வச்சுக்கிறேன்னா இது ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணதை வந்து ஒரு இது இங்கேயும், இன்னொன்று வந்து இந்த இடத்துல ஒரு நீட்ட கயராக இருந்து அது ஜட்டியோட ஜாயின் பண்ணுற மாதிரி வைக்கணும். அப்படி வரும் ஃப்ரெண்ட்ஸ்.